வணக்கம் அன்பானவர்களே, உங்கள் செவிக்கான இன்றைய விருந்து. ஒரு அழகான கிராமத்துல ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்துட்டு வராங்க. ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவங்க தான் அவங்க. ஒரு நாள் அந்த மனைவி புல்லருக்கு செல்லும் பொழுது அதே ஊரை சார்ந்த ஒரு பணக்காரரால மானபங்கப்படுத்தப்படுறா. தன்னுடைய கணவனிடம் வந்து தனக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடுமையை பத்தியும் அவள் விவரிக்கிறா. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கணவன் என்ன முடிவெடுக்கிறார்னா, தன்னுடைய மனைவிக்கு இழைக்கப்பட்ட அதே கொடுமைய அவனுடைய மனைவிக்கும் செய்தால்தான் என்னுடைய மன வலி என்னங்கிறது அவனுக்கு புரியும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. இத கேட்ட அந்த மனைவி என்ன சொல்றானா, எனக்கு இழைக்கப்பட்ட இந்த கொடுமைய உன் மனைவிக்கு இழைக்கப்பட்ட கொடுமையா நீ பார்க்க கூடாது. ஒரு பெண்ணிற்கு இழைக்கப்பட்ட கொடுமையா நீ பார்த்தா மட்டும்தான் அதே கொடுமைய இன்னொரு பெண்ணிற்கு நீ செய்யறதுக்கு உனக்கு மனசு வராது அப்படிங்கறத எடுத்து சொல்றா. இறுதியில இவங்க ரெண்டு பேருக்கும் தர்மம் கிடைத்ததா இல்லையா அப்படிங்கறத விவரிக்கிறது தான் இந்த சிறுகதை. உயிர்த்திரு சு சமுத்திரம் அவர்கள் எழுதிய தர்மத்தின் தற்காப்பு என்ற சிறுகதையதான் இன்னைக்கு நீங்க உங்க செவிக்கான விருந்தா கேட்க போறீங்க. வாங்க சிறுகதைக்குள்ள போகலாம். மங்கம்மா தலைவிரி கோலமாக ஓட்டமும் நடையுமாய் போவதை ஊர்க்காரர்கள் கவனிக்கவில்லை. தலையில் இருந்த புல்லுக்கட்டே அதற்கு காரணம் என்றாலும் இடுப்பில் குடத்தை வைத்துக் கொண்டு போகிற பெண்களை பார்த்து என்ன தண்ணி காப்பாறிய என்றும், மன்னனை வாங்க லாந்தர் விளக்கை தூக்கி கொண்டு போகிறவர்களை பார்த்து என்ன மன்னனை வாங்கவா என்றும் குனிந்த தலையை சற்று நிமித்தி குறிநகையை இயல்பாக படரவிட்டு தலையில் இருக்கும் புல்லுக்கட்டு அவள் தலைமுடியின் தொடர்ச்சி போல் தோன்றும்படி அனாவசியமாய் அதே சமயம் அலட்சியம் இல்லாமலும் ஆளுக்கு தக்கபடி கேள்வியையும் கேள்விக்கு தக்கபடி பதிலையும் பேசிக் கொண்டு செல்லும் அங்கம்மா அன்று சேர்ந்த உதடுகளை பிரிக்காமல் நடை போட்ட காலை தளர்த்தாமல் போவதை பார்த்து ஒரு சிலர் கொஞ்சம் திகைப்படைந்தார்கள். இதில் அதிகமாய் திகைப்படையாத ஒருத்தி, என்ன மங்கம்மா என்ன வந்துட்டி இன்னைக்கு என்று மோகல் பக்கம் கையை கொண்டு போன போது இன்னொருத்தி, உனக்கு ஒவ்வொன்னையும் படிச்சு படிச்சு சொன்னா கூட புரியாது. அவ புருஷன் திருநெல்வேலிக்கு வண்டி பாரத்தை ஏத்திக்கிட்டு போனவரு நாலு நாள் கழிச்சு இன்னைக்கிட்டே வந்திருக்காரு. கருவாட்டு குழம்ப வச்சு கொடுக்க வேண்டாமா, அவருக்கு அன்னத்தை பிடிச்சு திருவ வேண்டாமா என்று சுருதி போட்டாள். மங்கம்மா சிறிது நின்றாள். அந்த இரு பெண்களையும் அவர்களது பேச்சையும் ரசித்துக் கொண்டிருந்தாலும் மேலுக்கு பயனாளிகளுக்கு பேச்ச பாத்தியலா என்று சொல்லிக் கொண்டு தளர்ந்த வேட்டியை கட்டி கொண்டும் உறிஞ்சு பொடியை மூக்கால் சுவைத்துக் கொண்டும் நின்ற சில கிழவர்களையும் மௌனமாக பார்த்தாள். அவளுக்கு அங்கேயே கதற வேண்டும் போல் இருந்தது. அவர்கள் கைகளை பிடித்துக் கொண்டு அவற்றில் தலையை சாய்த்து கண்ணீரை கொட்ட வேண்டும் போல் இருந்தது. இந்த நொறுங்குவான் மாசானம் இருக்காமல்ல, அவை என்னை என்ன பண்ணலாம் தெரியுமா என்று சொல்லி ஊரை கூட்டி ஒப்பாரி வைக்க வேண்டும் போல் இருந்தது. மங்கம்மா பேசாமல் பிரிந்த உதடுகளை வலுக்கட்டாயமாக சேர்த்து கொண்டாள். கொட்டப்போன கண்ணீரை புல்கத்தைகளை வைத்து லாவகமாக தேய்த்து விட்டு கொண்டாள். எதுவும் பேசாமல் மடமடவென்று நடந்தாள். போலீஸ் அவுட் போஸ்ட் மாதிரி எந்தவித பந்தாவும் இல்லாமல் அனாதை மாதிரி இருந்த தன் ஓலை வீட்டு முற்றத்தில் புல்லுக்கட்டை புருஷன் இறக்கி விடுவது வரைக்கும் சுமந்து கொண்டு நிற்பவள் அன்று அதை பொத்தென்று தரையில் போட்டாள். திருநெல்வேலிக்கு விறகு வண்டியுடன் போய் வெறும் வண்டியுடன் திரும்பியிருந்த நடராஜன் நாலு நாள் தூக்க கலக்கத்தை ஒரு மணி நேரத்தில் தீர்த்து கட்டி விடுவது போல் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தவன் சத்தம் கேட்டு கெட்ட கனவு கண்டவன் போல் திடுக்கிட்டு எழுந்தான். கண்களை உள்ளங்கைகளால் தேய்த்து விட்டு கொண்டு, நான் தான் வாரேன் தெரியுமில்ல இன்னைக்கு, ஏம்புல புல்லு வெட்ட போன என்று சொல்லிக் கொண்டே கைகளை மேலே தூக்கி ஒடித்து விட்டு அவளை ஆசையோடு பார்த்தான். மாட்டு கொம்பில் போட்ட மணி மாதிரி ஒலிக்கும் அந்த குரல். இந்த நாலு நாளில ஒரு நாளாவது நீ நினைச்சீரா, கையில் அடிச்சு சொல்லும் அப்பதான் எல்லாம் என்று வழக்கமாக சொல்லாமல் போனதில் சற்று ஏமாற்றம் அடைந்திருந்தாலும் அந்த ஏமாற்றம் அவன் அவளின் கவர்ச்சி முகத்தையும் சீனிவரங்காய் நிறத்தையும் உருளை மாதிரி உருண்டு திரண்டிருந்த அவயங்களையும் ரசிப்பதை தடுக்கவில்லை. மங்கம்மா புருஷனையே சிறிது நேரம் கண் கொட்டாமல் பார்த்தாள். கண் கொட்டவில்லையானாலும் நீர் கொட்டியது. உதட்டில் படிந்த உப்பு நீரை துடைப்பதற்காக கைகளை தூக்கியவளால் தாள முடியவில்லை. கணவன் சாப்பிட்ட பிறகு ஆறு அமர நிதானமாக சொல்ல வேண்டும் என்று நினைத்தவளால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. நார்கட்டிலிருந்து எழுந்திருக்க போனவனின் கால்களை பிழித்துக் கொண்டு விம்மினாள். நடராஜன் பதறி போனான். அவள் முகத்தை நிமித்தி, என்ன பிள்ளை என்ன நடந்துச்சு சொல்லு சொல்லு பிள்ளை என்று சொல்லிவிட்டு பிறகு அவள் எதுவும் சொல்லாமல் இருப்பதை பார்த்து விட்டு, சொல்லுமா என்று கொஞ்சம் அதட்டினான். மங்கம்மா பேச போனாள், மீண்டும் அழுதாள். அவன் இப்போது அவளை சொல்லும்படி வாய்கால் கேட்கவில்லை என்றாலும் அவளை தன்னோடு லேசாக அணைத்துக் கொண்டே அவள் தலையை கோதிவிட்ட பாவம் மங்கம்மாவை பேச வைத்தது.
நீர் வாரதுனால இன்னைக்கு போக வேண்டாம்னு தான் நினைச்சேன். ஆனா கீழே தெரு மாமா மாட்டுக்கு அவசரமா புல்லு வேணும், புண்ணாக்கு தீந்து போச்சுன்னாரு. அதனாலதான் மனமே இல்லாம போனேன். புல்ல வெட்டி கட்டி வச்சுட்டு அந்த நொறுங்குவ மாசனத்தை கட்டை தூக்கி விட சொன்னேன். அவன் ஒரு பக்கமும் நான் ஒரு பக்கமும் தூக்கும் போது அவன் கையை என் விரல கிள்ற மாதிரி இருந்தது. நான் அதை தற்செயலான்னு நினைச்சேன். நாசமா போற பைய என் தலையில புல்லு கட்ட வச்சுட்டு என் தோளுல அவன் கைய வச்சு தட்டிட்டு என்னைய எப்ப புள்ள கவனிக்க போறேன்னு கேக்குறான். நான் காரி துப்ப போன போது என்ன என்ன அவள் மீண்டும் விரும்பினாள். நடராஜன் மௌனமாக இருந்தான். என் தோளுல கைய போட்டுட்டு உதட்ட பிடிக்க வந்தான். நான் யாரோ செய்த புண்ணியத்தாலேயோ தப்பிச்சு இப்படி ஓடியாரேன். கணவனிடம் சுமையை கொடுத்து விட்ட ஆறுதலில் மங்கம்மா அவனை சோகமாக பார்த்தாள். நடராஜன் எதுவும் பேசவில்லை. சிறிது நேரம் அசைவற்று உட்கார்ந்திருந்தான். நெற்றி பொட்டை தேய்த்து விட்டு கொண்டான். மவனுக்கு கெட்ட காலம் என்று சொல்லிக் கொண்டே முற்றத்தில் கிடந்த அரிவாளை எடுத்து அதை கையில் தேய்த்து கூர் பார்த்து கொண்டே இன்னும் வயக்காட்டிலிருந்து வந்திருக்க மாட்டாம்ல என்றான். மங்கம்மாவுக்கு அந்த வார்த்தையின் விபரீதம் புரிந்துவிட்டது. ஓடி போய் அவன் கால்களை பிடித்து கொண்டாள். அவன் விடுபில்லை என்று சொல்லும் முன்பே அந்த நொறுங்குமா சாகுறதுல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது மச்சான். ஆனா அதனால நீர் ஜெயிலுக்கு போறத என்னால உயிரோட இருந்து பாத்துக்கிட்டு இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அவன் கால் பாதங்களில் தலையை கிடத்து மோதி எழுதாள். நடராஜன் அவளை பலவந்தமாக விலக்கி கொண்டு வெளியேற போனான். மங்கம்மா மன்றாடினாள். ஐயோ காளியாத்தா, நானே உம்ம ஜெயிலுக்கு அனுப்புற பாவி ஆயிடுவேன் போலுக்கே. நான் சொல்றது கேளும், விடுங்களா மவன பணம் பழத்து சீவுற மாதிரி சீவாட்டா நான் வேட்டி கட்டுறதுல அர்த்தம் இல்ல. விடுலா சொல்றது கேளும், நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நான் விறகு வெட்டி பிழைக்கிறவன் தான், அதுக்காக மானத்தை வெட்டிட்டு பிழைக்க போறவன் இல்ல. சிறுக்கு மவன இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. நீரு நான் சொல்றத மீறி அவனை கொலை பண்ணுவீர்னா நான் நீர் வர்றதுக்குள்ள இந்த மம்பட்டியாலேயே என்ன நானே கொலை பண்ணிக்குவேன். போலீஸ்காரவங்க உம்ம கையில விலங்கு போட்டுட்டு இழுத்துட்டு போறத என்னால பாக்க முடியாது. அவள் சொல்வதை ஆலோசிப்பது போல் அவள் கைகளில் இருந்து விடுபட முண்டி எடுத்த கால்களை அவன் சிறிது நிதானப்படுத்திய போது மங்கம்மா சுதாரித்துக் கொண்டாள். எழுந்து அவன் தோல் மேல் தன் இரு கைகளையும் போட்டுக்கொண்டே ஒரே சமயத்தில் குழந்தை மாதிரியும் பாட்டி மாதிரியும் பேசினாள். நானும் கவரி மா வம்சத்துல பிறந்தவதான் மச்சான். நான் சொல்றதை கேட்டுட்டு அப்புறம் எப்படி வேணாலும் பண்ணும். ஊர்ல ஆள் இல்லாமல போயிட்டு பெரிய மனுஷங்க என்ன செத்தா போயிட்டாவோ நாலு மனுஷங்கிட்ட சொல்லும், கேட்டு தாங்கன்னு கேளும். ஊர் விவகாரத்தை வச்சு இந்த நாய்க்கு பிறந்த நாய் தலையில கருமொழி செம்புலி குத்தி அடிக்க சொல்லுவோம். நமக்கு ஆள் பலம் கிடையாதுனாலும் அந்த அதர்மத்தை தட்டி கேட்க சொல்லுவோம். அதுக்கு ஆள் பலம் தேவையில்லை. இந்த அநியாயத்தை கேட்டுட்டு ஊர்க்காரவ சும்மாவா இருப்பாவ? அந்த நாயை நடுரோட்ல நிக்க வச்சு செருப்ப கழட்டிக்கிட்டே அடிக்க போறாவ. இப்ப போய் சொல்லும். நடராஜன் புறப்பட்டான். மங்கம்மாவுக்கு மனசு கேட்கவில்லை. காபி சாப்பிட்டு புட்டு போறியலா? எப்ப சாப்பிட்டியரோ? உனக்கு அறிவு இருக்கா இந்த சமயத்துல என் தொண்டைக்குள்ள காபி இறங்குமா? நடராஜன் வேகமாக நடந்தான். மங்கம்மா காளியம்மா கோவில் திக்கை கையெடுத்தாள். காளியம்மா, அந்த நொறுங்குவா மாசானோ இப்ப இவர் கண் எதிரில வந்துடப்படாது தாயே. நடராஜன் வேர்க்க விறுவிறுக்கு கீழே தெரு மாமா என்று பலரால் அழைக்கப்படும் இசைக்கு முத்து வீட்டுக்கு வந்தான். ஊர் அண்ணாவிகளில் முதல் அண்ணாவி அவர். கோபக்காரர் குணக்காரர். எவர் வீட்டுக்கும் காரணம் இல்லாமல் போகாத நடராஜனின் வருகையின் காரண காரியத்தை அறிய துடித்தார். என்னடா ஏன் இப்படி தலைவரிக்க வந்திருக்க? உட்காரு. உமக்கு புள்ளு வெட்ட போன மங்கம்மாவ அவன் அந்த மாசானோ என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? குடிகார பைய ஓம் கொண்டாடிக்கிட்டையும் வாழாட்டானா? அவ தோலை தொட்டானா? மவன் ஏய், என் முன்னாலேயே திட்டாதடா. என்ன இருந்தாலும் அந்த பலவற்ற பைய என்னோட சித்தி மவனா பிறந்து தொலைஞ்சிட்டான். அவன் செஞ்ச காரியத்தை பார்த்துட்டு நீர் இப்படி பேசினா எப்படி? அதுக்காக ஊர் நேயத்தை விட்டு கொடுப்பேனா என்ன? நாளைக்கே ஊரை கூட்டுவோம். அவனை ரெண்டுல ஒண்ணு பாத்துட வேண்டியதுதான். இல்லைன்னா ஊரு கெட்டு குட்டி சுவராயிடும். எதுக்கும் விஷயத்த கமுக்கமா வையி. பொம்பளை விவகாரம் இல்ல மாமா. நாளைக்கு உமக்கு வெளியூர்ல வேலை இல்லையா? இதை விட அப்படி என்னடா பெரிய வேலை? நடராஜன் அங்கிருந்து நகர்ந்தான். ஆசாமிக்கு சித்தி மகன் மீது உள்ள ரத்த பாசத்தில் ஏற்பட்டிருக்கும் ரசபாசத்தை குறைவாக மதிக்கலாம் என்று நினைத்தவனாய் இன்னொரு பிரமுகர் ஏகாம்பரத்திடம் போனான். ஏகாம்பரம் உள்ளூர் பிரமுகர் மட்டுமல்ல, ஒரு தடவை சட்டசபை தேர்தலுக்கு நின்று டெபாசிட் போகும் அளவிற்கு வெளியூர்காரர்களுக்கும் தெரிந்த பிரமுகர். அவனுக்கு தூரத்து உறவு கூட.
சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஏகாம்பரம் நடராஜன் சொன்ன செய்தியை கேட்டு சாப்பாட்டை வைத்துவிட்டு பாதியிலேயே எழுந்து விட்டார். கைகளை கழுவ வேண்டும் என்கிற எண்ணம் கூட இல்லாமல் படபடத்தார். மாசனத்தை செருப்ப கழட்டி அடிக்கிறேன் பாரு, என்ன நினைச்சுகிட்டு இருக்கா, நாளைக்கே வேடிக்கைய பாரு என்ன நடக்குதுன்னு என்று சொல்லிவிட்டு கையை கழுவினார். இசைக்கு முத்து வீட்டிலிருந்து உற்சாக குறைவாக வந்த நடராஜன் இப்போது படு உற்சாகமாக மணியக்காரர் வீட்டுக்கு போனான். விஷயத்தை கேள்விப்பட்ட அவர், என்ன நினைச்சுகிட்டு இருக்க அந்த படவா பைய, இந்த ஊர்ல மணியக்காரர் இருக்கான்னு நினைச்சிருந்தா இப்படி பண்ணுவானா, அவனை ஊரை விட்டு தள்ளி வைக்கேன் பாரு என்று சவால் விட்டார். அந்த சவாலில் மகிழ்ந்த நடராஜன் இன்னும் பல பெரிய இடத்து பேர்வழிகளை பார்த்து சொன்னான். அத்தனை பேரின் ரத்தமும் சொல்லி வைத்தது போல் குதித்தது. பெரிய மனுஷங்க மாசனத்தை விட்டுட மாட்டாங்க, நாம ஒண்ணு கிடக்க ஒண்ணு கண்டபடி பேசிடக் கூடாது என்று நினைத்து கொண்டே வீட்டிற்கு திரும்பினான். மறுநாள் விவகாரத்தை நினைத்து கொண்டே தூங்காமல் படுத்தவன் காலையிலேயே இசக்கி முத்துவின் வீட்டுக்கு ஊர்கூட்டத்தை நினைவுபடுத்துவதற்காக போனான். ஆனால் இசக்கி முத்து செங்கோட்டைக்கு போய்விட்டார். எப்போது வருவார் என்றால் குறைந்தது 4 நாள் ஆகும் என்று அவர் மகன் பதில் சொன்னான். நடராஜன் கூனி குறுகி கொண்டே மணியக்காரர் வீட்டுக்கு சென்றான். இசைக்கு முத்து இல்லாட்டா ஊர்கூட்டம் நடக்காதா என்ன, அவர் இல்லாதது ஒரு வகையில நல்லதுதான், ஏடா கூட மனவன், இப்பவே தலையாரி கிட்ட சொல்லி தண்டோரப்பட சொல்லுத, பயம் அவனை நீ விட்டாலும் நான் விட போறதில்ல. அப்புறம் ஒரு விஷயம், நம்ம வெட்டியான காணல இந்த அரமூட்ட நெல்லையும் பா ஊர்ல ரைஸ் மில்லுல கொஞ்சம் குட்டிக்கிட்டு வந்துடுறியா, காசு வேணும்னா தாரேன். அட நீயா காசு வாங்குறவ, போயிட்டு சீக்கிரமா வா, நான் அதுக்குள்ள 4 பேரை கலந்துக்கிறேன். நடராஜன் இங்கிருந்தபடியே மனைவியிடம் கூட சொல்லாமல் அரை மூட்டை அவித்த நெல்லை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ரைஸ் மில்லுக்கு போனான். அண்ணா அண்ணா வென்று அவன் வருவதற்கு மாலை வந்து விட்டது. மணியக்காரரிடம் ஊர்கூட்டத்தை பற்றி கேட்டால் தலையாரி கொழுந்தியால் சமைந்ததுக்கு போய்விட்டதாகவும் அதனால் தண்டோரா போடி முடியவில்லை என்றும், தண்டோரா போடாமல் கூட்டம் கூட்டினால் மாசாணத்தின் ஆதரவாளர்கள் ஒத்திவைப்பு பிரச்சனையை கொண்டு வருவார்கள் என்றும், தண்டோரா போடாத கூட்டம் ஊர்கூட்ட சாசனத்திற்கு விரோதமானது என்றும் கூறினார். அதே சமயம் அவன் குத்திவிட்டு வந்த அரிசியில் தவிடு அதிகமாக இருப்பதையும் சுட்டிக்காட்டினார். 4-5 நாட்கள் ஓடின. ஊர்க்காரர்கள் டீக்கடைகளிலும் கோயில்களிலும் சாவடிகளிலும் கூடி கூடி பேசினார்களே என்று ஊர்கூட்டம் நடைபெறவில்லை. இவ்வளவுக்கும் அன்றாட கூலி காய்ச்சும் நடராஜன் 4 நாட்களாக வேலைக்கு போகாமல் கண்டவர்களின் கால்களை பிடித்துக் கொண்டிருந்தான். அவன் மனைவியின் சுயமரியாதைக்காகவும் தனது சுய கௌரவத்திற்காகவும் பிரமுகர்கள் இட்ட பணிகளையெல்லாம் கௌரவம் பாராமல் செய்து முடித்தான். அப்படியும் பிரமுகர்கள் அசையவில்லை. இசைக்கு முத்துவை போய் மீண்டும் பார்த்தான். அவர், ஏய் நடராஜா, நான் மாசான பயல நாய பேசுனது மாதிரி பேசிட்டேன்டா, அவன் சத்தியமா நான் அவளை தொடலைங்கிறான்டா என்று சர்வசாதாரணமாக கூறிவிட்டார். நடராஜன் அசரவில்லை. டெபாசிட் இழப்பு ஏகாம்பரத்தை பார்த்தான். அவர் வீட்டுக்குள் இருந்து கொண்டே தாம் இல்லை என்று சொல்ல சொன்னார். அவர் பிணம் மாதிரி கிடப்பதை பார்த்த அவன் கண்கள் அனல் கக்கின. அந்த வேகத்துடன் மணியக்காரரிடம் போனான். அவர் அப்போது ரெவன்யூ இன்ஸ்பெக்டரிடம் பேசிக் கொண்டிருந்தார். முன்சிப்பையா, என்னோட புகார எப்ப விசாரிக்க போறிய என்று கேட்டு நடராஜனை பார்த்து கெரிந்து விழுந்தார். ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா, இடம் பொருள் ஏவல் தெரிய வேண்டாம், அரசாங்க விஷயமா பேசிக்கிட்டு இருக்கோ, உன் விஷயம்தான் வசதியோ என்றார். மணியக்காரர் சில மணி நேரங்களுக்கு பிறகு ரெவன்யூ இன்ஸ்பெக்டரை கோழியில் அடித்த பிறகு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் உடனே வில் வண்டியில் ஏறி போய்விட்டார். நடராஜன் கிராமத்தில் இருந்த எல்லா பிரமுகர்களையும் பார்த்தான். அவனிடம் அவர்கள் அனுதாபத்தோடு பதில் சொன்னார்கள். அந்த பதில்களில் சாக்கு போக்கு இருந்தனவை தவிர சாரமில்லை. சிலர் அவனுக்கு பின்னால் சிரிப்பது போல் தெரிந்தது. ஊர் பயல்வளை நம்பி இனி பிரயோஜனம் இல்ல, இந்த பயல்வ பொண்டாட்டிய எவனும் இப்படி இழுத்திருந்தா இப்படி இருப்பானுவளா, ஒருவேளை இதே மாசானோ அந்த பயலுக பொண்டாட்டியை இழுத்து இவனுக வெளியில சொன்னா வெக்கமனு இருப்பானுவளோ என்னவோ, இருந்தாலும் இருக்கும், ஆனா நான் அப்படி இருக்க போறதில்ல. அவன் பொண்டாட்டிய வீட்டுல பட்ட பகல்ல புகுந்து கையை பிடிச்சு இழுக்க போறேன், அப்பதான் இவனுங்களுக்கு உரைக்கும். நடராஜன் மங்கம்மாவிடம் தன் திட்டத்தை சொன்னான். அவன் அதை சொல்லி முடிக்கும் முன்னாலேயே அவன் வாயை பொத்தி விட்டு அவள் தன் வாயை திறந்தாள். உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்காயா, இத உம்ம பொண்டாட்டிக்கு வந்த அவமானமா நினைக்காம ஒரு பொண்ணுக்கு வந்த அவமானமா நினையும், அப்படி நினைச்சா அந்த அக்கா கிட்ட அப்படி நடந்துக்கிற எண்ணமே உனக்கு வராது, என்ன வார்த்தை பேசிவிட்டீரு, வாய சீயக்கா போட்டு கழுவும். நடராஜனுக்கு மனைவியின் நியாயம் புரிந்தது. அண்ணாச்சி என்று வாய் நிறைய கூப்பிடும் மாசாணத்தின் மனைவியை மானபங்கப்படுத்த நினைத்ததற்கு வெக்கப்பட்டவன் போல் அவன் தலையை குனிந்து கொண்டான். ஆனால் மாசாணத்தால் ஏற்பட்ட தலைக்குனிவை எப்படி போக்குவது,
உள்ளூர் சகுனி ஒருவர் அவனை வெளியூரில் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்படி சொன்னார். அவனும் போனான். அங்கே பணக்கார மாசாணத்தை தெரிந்து வைத்திருந்த போலீஸ்காரர்கள், ஏவே அவனுக்கும் நம்ம பொண்டாட்டிக்கும் கள்ள தொடர்பு இல்லைன்னு நல்லா தெரியுமா? இவ ஒழுங்கா இருந்தானா அவ எதுக்குவே தோலை தடவுறா? கைய தொடரும்போது சும்மா இருந்ததுனால தானே தோலை தடவ சொல்லும், இல்லைன்னா சும்மா விடுவானா? பிச்சிட மாட்டான் என்றார்கள். கூனி குறுகி ஊருக்கு வந்த நடராஜன் மனைவியிடம் விஷயத்தை சொல்லவில்லை. விவகாரம் முடிந்தால் ஒழிய இருவருக்கும் நிம்மதியில்லை என்பதை புரிந்து கொண்ட மங்கம்மா புருஷனோடு சென்று இசைக்கு முத்துவை பார்த்தாள். அவரோ, எத்தனை தடவைதான் உங்களுக்கு சொல்றது? சின்ன பையமாவன் தான் சின்னத்தனமா நடந்துக்கிறானா, அவனை வெட்ட சொல்றீங்களா என்றார். மணியக்காரர் மாசாணத்திடம் மணி வாங்கியதாக வதந்திக்குள்ளாகி இருக்கும் அந்த முனிஷிப், குப்பையை கலர்னா குப்பைதான் வரும், நீ கண்டவங்க கிட்ட எல்லாம் சூதுவாதி இல்லாம சிரிச்சு பேசுறத முத நிறுத்து என்றார். டெபாசிட் திலகம் ஏகாம்பரம், இந்த விஷயம் சிக்கலானது, வேறு விஷயத்துல அவனை மடக்கி விடலாம், பொறு, நான் இந்த தடவையும் எலெக்ஷன்ல நிக்க போறேன், நீ என்ன சொல்ற என்றார். பஞ்சாயத்து தலைவர், பார்க்கலாம் என்றார். கணவனும் மனைவியும் காலே இல்லாதது போன்ற உணர்வுடன் வீட்டுக்கு திரும்பினார்கள். சப்த நாளங்களும் தெரிக்க கோபம் தலைக்கேறி மூக்கு நுனியை செந்நிறமாக்க, கண்கள் எரிய, பற்கள் ஒன்றை ஒன்று கடிக்க, கை முஷ்டி ஒன்றை ஒன்று குத்த, கால்கள் தரையை தாக்க, கால் போன போக்கில் நடந்த நடராஜன் பழைய காலத்து கள்ளுக்கடைக்கரையை இசக்கி முத்துவும் மாசாணமும் சிரித்து சிரித்து பேசுவதை பார்த்து பைத்தியம் போல் சிரித்தான். வீட்டுக்கு வந்தவரிடம், மணியக்காரர நம்பாதிய, அவரு மாசாணம் நகைச்சிய காலச்சல் சேர்க்கறதுக்காக எம்எல்ஏ கிட்ட கூட்டிட்டு போறாரா என்று மங்கம்மா சொன்னார். இதற்கிடையே, எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்கோவ, நெருப்பு இல்லாம புகையுமா? இவ சம்மதம் இல்லாம அவன் தொடுவானோ? தொட்டுப்பட்டு ஊருக்குள்ள அவன் இருக்க முடியுமோ? நாம தான் இல்ல சும்மா விட்டு விடுவோமா? இந்த நடராஜ பைய ஒரு மக்கு பிளாஸ்திரி, ரெண்டு பேரும் ஜாலியா இருந்ததை எவனாவது பாத்திருப்பான், அவன் சொல்றதுக்கு முன்னால நாம முந்திக்கிடுவோன்னு மங்கம்மா புருஷங்கிட்ட போய் பாதிய மறைச்சு பாதிய சொல்லிப்புட்டா. விஷயம் இதுதான். இதுக்கு போய் நீங்க என்று ஊர்க்காரர்கள் முதலில் இலைமறைவு காய்மறைவாகவும் பிறகு இலை காய்களை பறித்து விட்டும் பேச தொடங்கினார்கள். மங்கம்மாவின் காதுக்கு எட்டும்படியாக பேச தொடங்கினார்கள். அவமானம் தாங்க முடியாமல் மங்கம்மா தூக்கு போட கயிறை எடுத்து விட்டாள். அந்த சமயத்தில் வீட்டுக்கு வந்த நடராஜன் அவளை தடுத்ததுடன் மாமனார் வீட்டுக்கு பாதுகாப்பாகவும் அவளை கொண்டு வந்து விட்டான். மச்சா, நீரு என் மேல சந்தேகப்படுறீரா? நான் பத்தினி மச்சா, ஊர்க்காரங்க தான் கேக்காட்டாலும் காளியம்மா அவளை கேட்காம விடமாட்டா என்று கதறிய மனைவியை கன்னத்தில் முத்தமிட்டு தலையை ஆதரவாக கோதிவிட்டு கையை தடவி விட்டு மடியில் கிடத்தி குழந்தையை தாளாட்டுவது போல் ஆட்டிவிட்டு ஆவேசம் வந்தவன் போல் நடராஜன் ஊருக்குள் திரும்பினான். அவனால் நம்பவே முடியவில்லை. நியாயம் நியாயம் என்கிறார்களே, அது என்ன? இல்லாதவன் பெண்டாட்டி இப்ப மாசாணத்துக்கு மட்டும் மதினி இல்ல, ஊர்க்காரர்கள் எல்லோருக்குமே மதினி தானே. இசைக்கு முத்து பொண்டாட்டியை எவனாவது இப்படி பண்ணி இருந்தா ஊர்க்காரர்கள் சும்மா இருப்பார்களா? இல்லாதவன் பக்கம் நியாயம் இருந்தாலும் அது அநியாயமாக மாறிவிடுமா? எதையாவது பண்ணாட்ட நாம இந்த ஊர்ல மானத்தோட இருக்க முடியாது. ஊர்க்காரன் இலக்காரமால என்ன பாக்கா? எதையாவது பண்ணணும். ஆள் பலமோ பணபலமோ இல்லாதவன் நான். இது எல்லாம் இருக்கிற இந்த மாசாணத்தை என்ன பண்ண முடியும்? ஆனா எதையாவது பண்ணணும். என்ன பண்ணலாம்? இல்லன்னா இந்த ஊர்ல நாம குடியிருக்கவே முடியாது. இதை இப்படியே விட்டா இனிமே வீட்டு கதவை கூட வந்து தட்ட ஆரம்பிச்சிருவான். நடராஜன் எளிமையாக இருந்தாலும் அந்த எளிமையே பெருமையாக கருதும் முரடன் என்பது தெரிந்து அவன் கண்களில் படாமல் திரிந்த மாசாணம் இப்போது காளியம்மன் கோவில் முன்னால் அட்டகாசமாக உட்கார்ந்திருந்தான். ஆரண்ய சோறு பழைய சோறு என்பது அவன் நினைப்பு. கோவிலுக்கு பின்பக்கம் உள்ள ரோட்டில் நடந்து கொண்டிருந்த நடராஜனுக்கு, மாசாணம் நீ பெரிய ஆளுடா, மங்கம்மாவை எப்படிடா பிடிச்ச, மயக்கி பிடிச்சியா இல்ல பிடிச்சிட்டு மயக்குனியா என்று ஒருவன் கேட்பதும், அதற்கு அட ரெண்டு நண்டா என்று மாசாணம் சிரித்து கொண்டே பதில் சொல்வதும் நன்றாக கேட்டது. அவ்வளவுதான் நடராஜனுக்கு தெரியும். வெறி பிடித்தவன் போல் மாசாணத்தின் முடியை பிடித்து மல்லாக்க கிடத்தினான். அவன் இடுப்பில் இருந்த கத்தி மாசாணத்தின் மார்பில் பாய்ந்து கம்பர் சொன்னது போல் அவன் மங்கம்மா ஆசையை அறவே அறுத்து விட்ட திருப்தியில் அசையாமல் இருந்தது. கையை தொடும்போது சும்மா இருந்ததனால தானே தோலை தொட சொல்லுது என்று முன்பு இடக்காக பேசிய அதே போலீஸ்காரர்கள் நடராஜன் கையில் பயபக்தியுடன் விளங்கிட்டு அவனை இழுத்து கொண்டு போனார்கள். தர்மம் தன்னை காக்க அதர்ம வேடம் போட்டிருப்பது போல் நடராஜன் அவர்களுக்கு மத்தியில் கம்பீரமாக நடந்தான்.
ஒரு கொலை விழுவதற்கு காரணமான இசைக்கு முத்து மணியக்கார வயராக்கள் இந்த ஊரு சுத்தமாயிருந்தது. இந்த பய ஒரு கொலையை செஞ்சு ஊருக்கே கெட்ட பெற உண்டாக்கிட்டானே என்று கெட்ட வார்த்தைகளால் திட்டிக் கொண்டிருந்தார்கள். ஊர்க்காரர்கள் அதற்கு சிங்கி அடித்தார்கள். செய்ய வேண்டியதை செய்யாமல் கெடுத்த அவர்களை பார்த்து காளி சிலை சிரிப்பது போலவும் சினப்பது போலவும் தெரிந்தது. எப்படியோ நடராஜன் மட்டும் ஜெயிலில் இருக்கிறான். இத்துடன் இந்த சிறுகதை நிறைவடைகிறது. இந்த சிறுகதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும். இந்த சிறுகதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா கூடவே ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்கும் ஒரு லைக் இந்த சிறுகதைய பல பேருக்கு கொண்டு பேசிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். மீண்டும் அடுத்ததொரு நாவல் அல்லது சிறுகதையுடன் உங்களை சந்திக்கும் வரை இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. நன்றி, வணக்கம்.